சினிமா 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 ஊரடங்க மறுடியொரு வேற ரூபத்தில் வந்திருக்குலயா கொரோனா வேற ரூபத்துல வந்த மாதிரி ஊரடங்கு வேற ரூபத்துல வந்தத பாத்துறேன் சார் ஏழாயிரம் ரூபாய் அத ஜெயிக்க முடியுமா இல்ல நான் பாத்துறேன் தெரு தெருவா வீடு விட போறேன் சார் நான் ரெடியா இருக்கேன் சார் திருப்பி ரிஹர்சல் திருப்பிட்டேக்கு திருப்பி ரிஹர்சல் திருப்பிட்டே நார்த் இண்டியா மட்டும் சரிங்க பயணிலேயே பார்த்தீங்கன்னா ஹரிசார் ஆரம்பித்தோன்னா ஒருத்தருக்கு வந்து அப்படியே பரவி போச்சு ஸோ கொரோனா கொஞ்சம் வளருதுங்கிறது உண்மை டேய் நீ இப்படி உட்காந்து அது லுக்கு நல்லா இல்லை நீ பாக்குற மாதிரி இருந்தால் தான் பேச முடியும் ஆமாம் நீ அங்கே ஏதோ ரிப்பேர் பண்ணுற மாதிரி லுக்கு வருது நீ ஏன் இப்படி பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் பூ இல்லாமல் என்னுடைய நீண்டகால நண்பரும் டூரிங் டாக்ஸ் உடைய தூண்களில் ஒருவராக இருந்த ஒருமான வெங்கட் இன்று நம்மிடையே இல்லை சினிமா சினிமா என்று கடந்த ரெண்டரை வருஷமாக என்னோடய கம்பீரமாக ஒலித்த அந்த குரலை இனிமே கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று காலையில் ஒம்பது மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் என்னுடைய தொலைபேசி அடித்தபடி இருந்தது அதில் பேசினவங்க பூராவும் வெங்கட்டுக்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்தபடி இருந்தார்கள் அதே மாதிரி தான் நேற்று முகநூலையும் வலைத்தளத்தில் அவ்வளவு பதிவுகள் பிரபலமான ஒருவர் இறக்கும்போது இது மாதிரி பலரும் இடுவாங்க அது வழக்கம்தான் ஆனால் அந்த பதிவுகள் எப்படி இருக்குன்னா அவருக்கு இரங்கலை தெரிவிக்கின்ற விதத்தில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நேற்று பதிவிட்டிருந்த எல்லோரும் கதறி கதறி அழுதபடி தங்களுடைய பதிவுகளை தெரிவித்திருந்தார்கள் அந்த பதிவுகள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனை பேருக்கு வங்கட் உதயகரமாக இருந்திருக்கிறார் அப்படின்னா பல பேரை தூக்கி வளர்த்துருக்காரு பல பேரை கட்டி அணைச்சி ஆதரவாக இருந்திருக்காரு அவரால் பயன்படாதவர்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லோருக்கும் தன்னால் அவரால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சுருக்காரு தான் இன்னைக்கு அவருடைய இறப்பு அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை எல்லார் மனசிலையும் ஏற்படுத்தியிருக்கு வெங்கட் எனக்கு கடந்த இருபத்தஞ்சி வருஷங்களாக பழக்கம் என்னுடைய இனிய நண்பரான சிவா அம்மா கிரியேஷன்ஸ் அலுவலகத்தில் தான் வெங்கட்னுடைய திரையுலக வாழ்க்கை ஆரம்பிச்சு அம்மா கிரியேஷன் சிவா நான் அவை சண்மி படத்தினுடைய தயாரிப்பாளரான ஹெச் முரளி பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தை தயாரித்த கே எஸ் சீனிவாசன் அவருடைய சகோதரரான சிவராமன் செந்துரப்பு படத்தை தர்த்த கே விஜயகுமார் எல்லோரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அதனால் சிவாவுடைய அலுவலகத்தில் வெங்கட்டை அடிக்கடி பார்த்து பேசக்கூடிய எங்களுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப நெருக்கமான நண்பர்களானோம் கடந்த இருபது வருஷமாக பார்த்திங்கன்னா வாரத்தில் குறைஞ்சது மூன்று நாட்களாவது நாங்கள் சந்திச்சுக்குவோம் சந்திச்சுக்க முடியலன்னா தொலைபேசியிலேயாவது தொடர்பு விடுவோம் அப்படி இருந்தது எங்களுடைய உறவு ரெண்டாயிரத்தில் வெங்கட் ஒரு அலுவலகத்தை டீனரில் வச்சுருந்தார் அது அவருடைய அலுவலம் அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய நண்பர்களுடைய சரணாலயம் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே வெங்கட் இருக்காரோ இல்லையோ பத்து பதினைந்து நண்பர்கள் இருப்பாங்க அவங்க அங்கே இருக்கும்போது வெங்கட் அங்கே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை வெங்கட் தன்னுடைய அலுவலர் அறையில் இருப்பார் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் அவருடைய நண்பர்கள் இருவர் கால் மேலே கால் போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து போனது கூட வெங்கடக்கு தெரியாது அந்தளவு ஒரு சுதந்திரத்தை நண்பர்களுக்கு கொடுத்துருந்தார் அவர் ஒரு முறை ஒருத்தரோட பழகிட்டார்னால் போதும் அவங்களாலையும் வெங்கடாக மறக்க முடியாது அவராலையும் அவங்கள விட்டு பிரிய முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட நெருக்கமான நட்பை வளர்த்துக்கொள்வேன் அவருக்கு இருந்த நட்பு வளையம் இருக்கு அது மிகப்பெரியது அதில் வந்து அரசியல்வாதிகள் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள்னு பல பேர் இருக்காங்க அதே மாதிரி சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரந்த அறிவு கொண்டவராக இருந்தவர் தான் வெங்கட் தயாரிப்பு துறையில் முதல் அடி எடுத்து வச்சதுனால ஒரு படத்தினுடைய தயாரிப்பு எப்படி திட்டமிடப்பட வேண்டும் அப்படின்றத பற்றி மிகவும் தெளிவாக அவருக்கு தெரிஞ்சிருந்தது பல கதைகளை கேட்டு 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 ஒரு திரைப்படத்தினுடைய கதை எப்படி அமைஞ்சால் அந்த படம் வெற்றி பெறும் அப்படின்றத அவரால் மிகச்சரியாக புரிந்து கொள்ள முடிஞ்சது கடந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா பல உதவி இயக்குநர்களுக்கு அவர் கைகாட்டியாக இருந்திருக்கிறார் பல திரைப்பட நிறுவனங்களுக்கு அந்த உதவி இயக்குநர்லாம் அறிமுகம் செய்து வச்சுருக்காரு அவரால் அவர்கள் பலர் இன்றைக்கி கூட தன்னை ஒரு இயக்குனராக அவர் ஆக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் பல இளைஞர்கள் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் வெங்கட் அப்படிப்பட்டவர் ஒரு மறைந்து விட்டார் போது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும் நான் என்னுடைய இனிய நண்பரான சிவா சீனிவாசன் நெச்சுமூர் எல்லாரும் சேர்ந்து இந்த திரைப்பட உலகிலே பல விழாக்கள் நடித்திருக்கோம் அந்த எல்லா விழாக்கள்லேயும் வெங்கட்னுடைய மிக முக்கியமான பங்களிப்பு இருந்திருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுக்கு நன்றி செலுத்த ஒரு விழா எடுத்தோம் அந்த விழாவுக்காக கடுமையாக ஒரு வாரத்துக்கு மேலாக உழைத்தவர் வெங்கட் அதே மாதிரி தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சினிமாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய போது ஏறக்குறைய ஒரு மாத காலம் கடுமையாக அந்த விழாவுக்காக உழைத்தார் வெங்கட் நாங்கள் நடத்திய பல விழாக்களில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு வெங்கட் ரொம்ப வசதியானவரெலாம் இல்லை ஆனாலும் நீ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா முதல்ல பர்சு எடுக்கிற கை வெங்கடையதாக இருக்கும் தன் நண்பர்களுக்காக செலவிடுறதுக்கு கணக்கே பார்க்க மாட்டார் அவர்கிட்ட மட்டும் கோடிக்கணக்கில் பலம் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிலே பல லட்சம் பேர் அதில் பயன்பட்டுருப்பாங்க அவர் கையில் என்ன வசதி இருந்ததோ அதை வச்சுக்கிட்டே அத்தனை பேருக்கு உதவி செய்கின்ற மனம் அவருக்கு இருந்தது தான் இன்றைக்கி அவருடைய இறப்பை தாங்கி கொள்ள முடியாமல் பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு விழா நடத்தினா அதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்கன்னு வெங்கிட்ட கேட்டோம்னா நூறு யோசனை சொல்லுவார் எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு நாம் தான் திண்டாடணும் அந்தளவுக்கு எல்லாமே நல்ல யோசனைகளாக இருக்கும் அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத ஒரு கருத்து அதாவது அவர் ஒரு கருத்தை வச்சுருப்பார் நாம் ஒரு கருத்தை வச்சுருப்போம் அந்த கருத்தை பற்றி நாம் விவாதிக்கும்போது கடுமையாக நம்மோட சண்டை போடுவார் ஆனால் அந்த சண்டை இருக்குல்ல அது இந்த நட்பை ஒரு சதவீதம் கூட பாதிக்காது அந்த விமர்சனம் வேறு நட்பு வேறு அப்படின்றத மிக தெளிவாக டிஃபைன் பண்ணி வச்சுருந்த ஒரு நண்பர் தான் வெங்கட் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக டூரிங் டாகிஸோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு வந்தார் வெங்கட் அவர் டூரிங் டாக்ஸில் பண்ண முதல் நிகழ்ச்சினா அது காலாப்படத்துக்கான விமர்சனம் படம் வெளியான போது நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன் இங்கே கூட இல்லை வெங்கட்டே ஆர்கனைஸ் பண்ணி அவரே கேமரா முன்னாடி நின்று அவரே அதை ரெக்கார்ட் பண்ணி அவரே வந்து அதை எடிட் பண்ணி அப்புறம் பதிவிட்டார் அப்படி வெளியானது தான் அந்த டூரிங் டேக்கிஸ்லே காலா படத்தினுடைய விமர்சனம் வணக்கம் உலகமெங்கும் எங்கும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கிற காலா திரைப்படம் மக்கள் எதிர்பார்ப்பு பொதுவாக ரஜினிகாந்த் படங்களுக்கு இருக்கும் அளவை விட சற்று குறைவாக இருந்தது கூட்டமும் அப்படித்தான் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது எதிர்பார்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும் இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்த்தபோது நம் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே நன்றாகவே இருந்தது ஒரு திரைப்படத்திற்குண்டான நேர்த்தி தொழில் உழைப்பு சிந்தனை செயலாக்கம் அனைத்தும் அற்புதமாக அமைந்துள்ள படம் இந்த திரைப்படத்தின் காட்சிகள் மிகவும் அழுத்தமானவை ஆழமானவை ரஜினிகாந்த் என்கிற நட்சத்திரம் சமீப காலமாக சிறந்த நடிகராகவே இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த டூரிங் டாக்ஸில் சினிமா சினிமா நிகழ்ச்சி இருக்க அந்த நிகழ்ச்சியை செய்யலாம் அப்படின்னு யோசனை கொடுத்தவர் கூட வெங்கட்டு தான் இப்படி நாம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு மிக நீண்ட காலம் சொல்லிகிட்டு இருந்தார் இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு சினிமா சினிமான்னு பேர் வச்சது மட்டும்தான் நானே தவிர அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்ததுன்னா அது வெங்கட் தான் நம்முடைய டூரிங் டாக்கீஸில் இடம்பெற்ற வெங்கட்னுடைய முதல் விமர்சனம் காலான்னா அவருடைய கடைசி விமர்சனமாக கர்ணன் திரைப்படம் அமைந்தது வணக்கம் வெங்கட் சுபா டூரிங் டாக்கிஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் கர்ணன் பரியரும் பெருமாள் வரும்போது சினிமாவில் ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ண வந்துட்டார்ன்ற ஒரு வேவ் கிரியேட் ஆச்சு அதுக்கு முன்னாடி கூட நிறைய சாதிய படங்கள் நிறைய வந்தாலும் சாதி போராட்டம் சாதி சண்டைலாம் வந்தால் கூட பரியரும் பெருமாளில் ஒரு ஒரு நடுநிலைத்தன்மையும் ஒரு யதார்த்தமும் இருந்தது அதை விட அதிகமாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்கிங் கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக தான் டூரிங் டாக்ஸ் சினிமா சினிமா நிகழ்ச்சியில் அவரால் இடம்பெற முடியல அவர் முதல் முதல்ல ஃபோன் பண்ணி எனக்கு கொரோனா அப்படின்னு சொன்னபோது இவ்வளவு சீரியஸாக அவரும் எடுத்துக்கல நானும் எடுத்துக்கல இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு பல நண்பர்கள் ஒரு வாரத்தில் இருக்காங்களே அது மாதிரி ஒரு வாரத்தில் அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தேன் அவரும் முதல் நாள் கொரோனாவுக்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட போது தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் பேசியபடி தான் இருந்தார் ஆனால் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் ஆக ஆக அவருக்கு லேசான பயம் தோண ஆரம்பித்தது இதெல்லாம் மிக முக்கியமான பாதிப்புன்னு நான் நினைக்கிறது இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசியை அவர் போட்டுக்கொள்ளாது பல விஷயங்களில் மிகவும் புத்திசாலியாக இருந்த வெங்கட்டு இந்த ஒரு விஷயத்தில் எப்படி தப்பு பண்ணாரு எனக்கு தெரியல அந்த தப்பு அவருடைய வாழ்க்கையில் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவருடைய வழிகாட்டுதலில் நாம் இந்த சினிமா உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை புரியலாம் என்று காத்து கொண்டிருந்த பல இளைஞருடைய கனவுகளையும் புரட்டி போட்டு விட்டது அப்படின்றது தான் உண்மை வெங்கட் இறந்த நேற்றைய தினத்தன்று ஏற்கனவே ஷெடியூல் பண்ணி வச்சுருந்ததுனால காலையில் எட்டு மணிக்கு டூரிங் டாக்ஸிஸ்லேயே லென்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகியது அதன் கீழே டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் பல பேருடைய கண்டன குரல்கள் வெங்கட் இறந்திருக்காரு அவரை பற்றி ஒரு பதிவு போடாமல் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிட்டீங்க அந்த கண்டன குரல்கள் ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் இந்த டூரிங் டாக்கேஸ் ரசிகர்களுக்கும் டூரிங் டாக்கேஜ் சேனலுக்குமான உறவு இருக்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் அந்த ரசிகர்களுக்குமான உறவு மட்டும் இல்லை அப்படின்றது தான் அந்த கண்டன குரலில் எனக்கு எடுத்து சொல்லிச்சு டூரிங் டாக்கேஸ் அதனுடைய ரசிகர்களும் உணர்வு பூர்வமாக எந்த அளவுக்கு கட்டி போடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத எடுத்து சொல்கின்ற விமர்சனங்களாகத்தான் அந்த விமர்சனங்களை நான் பார்த்தேன் பங்கட்டுடைய மறைவு அவருடைய நண்பர்களான நமக்கே இந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத நாம் எடுத்து சொல்ல தேவையில்லை இந்த துயரத்திலேருந்து அவங்க மீண்டு வரணும்னு சொல்கிறது சொலபம் ஆனால் மீண்டு வருவது என்பது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது போய் மிஸ் இவங்க